வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அண்மையில் திருவள்ளுவருக்கு மத சாயம் பூசப்படுவதாக எழுந்த சர்ச்சை தமிழகமெங்கும் அனலாய் பறந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் திருவள்ளுவர் சர்ச்சை குறித்து இன்றைய பேசு பொருளாக எடுத்து பல பரீட்சை நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுவதற்காக திராவிட இயக்க தமிழர் பேரவையைச் சேர்ந்த திரு சுபவீர பாண்டியன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு நாராயணன் அவர்களும் பங்கேற்று பேச இருக்கிறார்கள். நேயர்களே, உங்கள் சார்பாக இவர்கள் இருவரையும் வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம். வணக்கம் சார். வணக்கம். 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 ரொம்ப மகிழ்ச்சி உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல. திருவள்ளுவர் இந்து மதத்தை சார்ந்தவர் என்று சொல்லப்படுறதுனால யாருக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டுவிட போகிறது? திராவிட இயக்கங்கள் ஏன் இதை இந்த அளவுக்கு உயர்த்தி பிடிக்க வேண்டும், இவ்வளவு பெரிய சர்ச்சையாக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வி எழுதே, இதற்கு என்ன பதில் உங்களுக்கு? எந்த கேட்டிலும் ஒரு நன்மை உண்டு. வள்ளுவர் சொல்வது மாதிரி கேட்டினும் உண்டு ஒரு உறுதின்னு அவர் தான் சொன்னார். இதுலேயும் ஒரு நன்மை நடந்திருக்கிறது. என்னென்னா, எல்லோரும் திருக்குறள் பற்றியே பேசுகிறார்கள். திரும்பும் திசையெல்லாம் திருக்குறளாக இருக்கிறது. நல்லதுதான். நாளைக்கு கூட நம்முடைய நண்பர் நாராயணன் அவர்கள் தலைமையில் எஸ்வி சேகர் போன்ற மூத்த தமிழறிஞர்கள் எல்லோரும் திருக்குறள் பற்றி பேச இருக்கிறார்கள் என்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. வேறு ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு சின்ன செய்தி தான். ஒரு மனிதனை உலகத்திற்கு உரியவர் என்று பரப்புவதற்கும் அந்த உண்மையை சொல்வதற்கும் இடையில் இல்லை இல்லை, இந்த பெரும் கடல் ஒரு சிறிய சிமிழுக்கு மட்டும்தான் உரியது என்று சொல்வதற்குமான வேறுபாடு. நீங்கள் எல்லா மதங்களுக்கும் உரியவராக, எல்லா நாட்டினருக்கும் உரியவராக, எல்லா மொழியினருக்கும். பிடித்த ஒருத்தரை தனக்கு இஷ்டப்பட்ட வடிவத்தில் பார்க்கறது அல்லது அவர் இஷ்டப்பட்ட முறையில் அலங்கரிக்கிறது என்ன தப்பு? அவர் வந்து இப்போ அவர் திரு நாராயணன் போன்றவர்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற திருவள்ளுவர் படத்துக்கு ஒரு ஒரு ஊதியை பூசினாலோ உத்தராட்சியத்தை மாற்றினாலோ அது அத்துமீறல்னு சொல்லலாம். இல்லை, அது இது அவர் அவர் வீட்டில் அவர் அவருடைய இயக்கத்தில் இயக்கத்தின் சார்பாக நடத்தப்படுகிறது. இல்லை, அது அடுத்த கட்டம். நீங்கள் சொல்கிறது வந்து நடக்குங்கிறீங்களா? அடுத்த கட்டம் அவங்களுக்கு என்ன வன்முறை இயல்பாக அவர்களினுடைய குணமாக இருக்கிறது. அடுத்த கட்டத்தில் அப்படியே நடக்கும். வீட்டிலையும் எல்லோரும் நிறைய முரண்கள் இருக்குது. அவர்கள் சொல்கிறார்கள் கண்ணனினுடைய கீதையைத்தான் வள்ளுவர் சொல்கிறாருன்னு. கீதையைத்தான் வள்ளுவர் சொல்கிறாருன்னா நாமமில் போடணும், ஏன் திருநீர் போடுறீங்க? அப்புறம் அதில் யூ நாமமா ஒய் நாமமானு வேற ஒரு கேள்வி இருக்குது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயலாளர் ஹெச் ராஜா சொல்கிறாரு, திருவள்ளுவர் ஒரு இந்து, எனவே அவருக்கு திருநீரும் உண்டு பூணூலும் உண்டுங்கிறார். அவர் சொன்ன பேட்டி நீங்கள் கேட்டிருப்பீங்க. எனக்கு தெரியல, எல்லா இந்துக்களுக்கும் பூணூல் உண்டான. ஒரு விதத்தில் அவரை அறியாமல் ஒரு உண்மை வருகிறது. இந்துவாக சொல்கிறோம், இந்து இந்து என்று சொல்வதெல்லாம் ஒரு பார்ப்பனராக காட்டுவதற்கு. அதனால் தான் பூணூல் உண்டுங்கிறார். பூணூல் உண்டு என்று சொன்னால் அறிவாளிகள் எல்லோருமே பார்ப்பனர்கள். இந்து வைதீக மதம், வேத மதம் தான் வைதீக மதம். வேதம் என்பது வித் என்கிற சொல்லிலிருந்து வருகிறது. வேத மதம், வைதீக மதம் எல்லாமே வர்ணாசிரம தர்மத்தை அடிப்படையாக கொண்டது. வர்ணாசிரம தர்மம் என்பது பிறப்பினால் உயர்வு தாழ்வு கற்பிப்பது. நீங்கள் இந்து என்று ஏற்றுக்கொண்டவுடனே பிறப்பினால் பார்ப்பனர்கள் உயர்ந்தவர்கள், மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள், சிலர் தீண்டத்தகாதவர்கள் என்று ஆகும். வள்ளுவர் அப்படி இல்லை, அவர் மக்களை சமமாக மதித்தவர் என்று நாங்கள் கருதுகிறோம். நான் இந்து மதத்துக்கு மட்டுமல்ல, வள்ளுவர் தமிழர்களுக்கு மட்டும்தான் உரியவர் என்பதை கூட நான் ஏற்கவில்லை. ஒரு முறை ஒரு செய்தியை சொல்லிடுறேன். வள்ளுவர் இந்து மதத்தை சார்ந்தவர் அல்ல அப்படின்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம்? வள்ளுவர் காலத்தில் இந்து மதமே இல்லை. அதாவது சைவம் இருந்தது, வைணவம், அதெல்லாம் பின்னால் வந்தது. அப்போ வைதீக மதம் தான் இருந்தது. இந்து மதம் என்பது அடிப்படையாக சாதியின் மற்ற மதங்களுக்கும் இந்து மதத்துக்கும் வேறுபாடு. மற்ற மதங்கள் கடவுளை மையமாக கொண்டவை, இந்து மதம் சாதியை மையமாக கொண்டது. எனவே தான் நாங்கள் வள்ளுவரை அப்படி ஒரு தமிழ் இனத்துக்குள் கூட அடைக்க வேண்டாம், அவர் உலகளாவியர் என்று சொல்லும்போது ஒரு சாதிக்குள் கொண்டு வந்து அடைக்க வேண்டும். பாருங்கள் எவ்வளவு துணிச்சலாக அவருக்கு திருநீரும் உண்டு பூணூலும் உண்டு என்று சொல்கிறார். அப்போ அவர் எங்கே கொண்டு வந்து வள்ளுவரை? இந்து மதம் என்பது அவர்கள் பெயருக்கு சொல்லுவர். இந்து மதம் என்கிற பெயரில் ஒரு பார்ப்பனிய மேலாதிக்கத்தை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு வர வேண்டும் என்று கருதுகிறார்கள். அவ்வளவு. நாராயணன், எங்கிருந்து வந்தது இந்த திடீர் திருவள்ளுவர் பாசம்? எப்பயுமே இல்லாமல் இப்போ திடீர்னு வந்து திருவள்ளுவரை உயர்த்தி பிடிக்கிறீங்க, எதற்காக இந்த திடீர் பாசம்? அது நீங்கள் யாருக்கிட்ட கேட்கணும்னா,
ஐயா சுபவி போன்றவர்கள் தான் கேட்கணும். அவங்கெல்லாம் காலகாலமாக திருவள்ளுவரை உயர்த்தி பிடிக்கிறவங்க. நீங்கள் திடீர்னு உயர்த்தி பிடித்தார்கள் என்றால், திருக்குறள் என்பது தங்கத்தட்டில் வைத்த மலம் என்று சொன்ன ஈவேராவனுடைய அந்த அணியை சார்ந்தவர்கள், திருக்குறள் ஒரு கெட்ட நாற்றம் என்று சொன்னவர்களுடைய முதல்ல சொன்ன விஷயத்துக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆதாரம் இது பலமுறை தாராளமா எங்க இருக்குன்னு ஈவேரா அவர்கள் எழுதிய நீங்க சொல்கின்ற ஈவேரா தான். கண்ணன் கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சு சொல்லுங்க. நான் இது குறித்து என்னுடைய முகநூலில் தேதி வாரியாக பதிவிட்டிருக்கிறேன். அதை பற்றி பேசிக்கிட்டே போனோம்னா அதை பற்றி பேசிகிட்டே போகலாம். ஒன்றும் தப்பு இல்லை. அதில் தவறான தகவல்லாம் சொல்லியிருக்கீங்களங்கிறதுக்காக தான் கூப்பிட்டுருக்கேன். இல்லை அப்படின்னு நீங்கள் என்னை கூப்பிட்டு பேசவே வேணாம். நீங்களே பேசிட்டு போயிடலாமே. சொல்லுங்க. பிஜேபி காரங்க தவறான தகவல் தான் கொடுப்பாங்கன்னு சொல்லிடலாமே. இல்லை பிஜேபி காரங்க இல்லை. அப்போ அவர் பேசுறது எல்லாமே சரின்னு ஆயிடுது. சரின்னு சொல்ல வரல திரு நாராயணன். இல்லை அப்படி தான் சொல்கிறீங்க. இப்போ அவர் பேசிய எல்லாவற்றையும் நீங்கள் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தால் அது சரி என்றும், நாராயணன் பேசும்போது நான் குறுக்கிட்டேன் அப்படி இல்லை. தவறு நீங்கள் சொல்லக்கூடாது. நான் சொல்லுவது தொடர்ந்து இந்த இந்து மதம் என்றாலே அது வந்து பார்ப்பனர்கள் என்கின்ற ஒரு ஜாதிக்கு எதிராக பேசுவது என்பது தான் ஐயா சுபவி போன்றவர்களுடைய திராவிடர் கழகத்தினுடைய வழக்கமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் அவங்கெல்லாம் திருப்பி அடிக்க மாட்டாங்க. வேறு ஏதாவது நடக்கும் பொழுது, உதாரணத்துக்கு தலித் வர்சஸ் அதர் கம்யூனிட்டி நடக்கும்போது அந்த ஜாதி பெயரை சொல்வதற்கு துணிவு இருக்கிறது அவர்களுக்கு என்றால் கிடையாது. ஒரு இதில் பேசும்போது கூட பார்ப்பனர்கள்னு பேசும்பொழுது அவர் வந்து பாரதியாரே சொல்லியிருக்காரு. அப்போ துளுக்கர்கள் கூட தான் பாரதியார் சொன்னார். துளுக்கர்கள் பேசுவீங்களா, பேசிட்டு இருந்து போக முடியுமான்னு கூட கேட்டேன். சொல்ல மாட்டாங்க, பயப்படுவாங்க. ஏன்னா பார்ப்பனர்கள் திருப்பி தாக்க மாட்டார்கள் என்ற அந்த ஒரு அசாத்திய தைரியம் இவ்வளோதான் விஷயம். பிஜேபிக்காரங்க வந்து இவங்க வீட்டுக்குள்ளே பூந்து திருவள்ளுவருக்கு விபதி வைப்பாங்களாம். ராமர் சிலைக்கு செருப்பு மாலை போட்டது யார்? ஈவேரா இல்லையா? ரோட்டில் போய்கிட்டு இருக்க 80 வயசு ஆளுனுடைய இவங்க கட்சியை சேர்ந்தது, இயக்கத்தை சார்ந்தவர்கள் தான் 80-85 வயது கிழவர்களுடைய பூனலை அறுத்தார்கள். சரி தவறுன்னு சொல்றீங்களா? இதுக்கு ஆதாரம் கொடுக்கட்டுமா? அந்த வன்முறை கலாச்சாரத்தை இங்கே தூண்டி விட்டு கொண்டிருப்பது யாருன்னா இவர்களுடைய அமைப்பை சார்ந்தவர்கள் தான். அது இப்போ வந்திருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டா, இது கடந்த மே மாதம் முதல்ல இந்த ட்விட்டர் பேஜில் தொடர்ந்து எங்களுடைய பதிவுகளை இந்த ஐடி டீம்ல போட்டுட்டு இருக்காங்க. அவர் கேட்டாரு, இல்லை எல்லா இந்துக்களும் பூனல் அறிவார்களாம்? கண்டிப்பா அணிவாங்க. எல்லா நம்பிக்கை உடையவர்களும் கண்டிப்பாக பூணல் அணிவார்கள். இதற்கு உதாரணமாக சொல்லணும்னு சொன்னால், என்னுடைய அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு எனக்கு மத நம்பிக்கை உண்டு. தினந்தோறும் இல்லை, நல்லா புரிஞ்சுங்க. தன்னை ஒருவருடைய அவர்களுடைய பெற்றோரோ அல்லது அவருடைய முன்னோர்களுடைய காரியத்தை செய்வதென்றால் பூணல் அணிந்து தான் செய்கிறார்கள். இன்றைக்கும் காரியம் செய்வர்களுடைய, ஏன்னா அது ஆக்சுவலாக அவங்க டெய்லி அணியணும், அவங்க அணியறதில்லை. அவ்வளோதான். எத்தனையோ பிராமணர்கள் பூணல் அணிவதில்லை. இன்னும் சொல்ல போனால், இவர்கள் தொடர்ந்து இவர்கள் ஒரு 50 வருடங்களாக இல்லை 70 வருடங்கள் எடுத்து கொண்டிருக்க சங்கராச்சாரியருக்கு பூணல் கிடையாது. நிறைய பேருக்கு தெரியாது அவர் பூணல் அணிவதில்லை. துறவிகளோ ஞானிகளோ பூணல் அணி, நான் வந்து திருவள்ளுவருக்கு பூணல் இருக்கா இல்லையான்னு சர்ச்சைக்குள்ளேயே நான் போகலை. ஏனென்று சொன்னால் திருவள்ளுவருக்கு பூணல் இருக்கிறதா இல்லையான்றதெல்லாம் நமக்கு கவலையே கிடையாது. அதனால் திருவள்ளுவர் ஒரு ஞானி, திருவள்ளுவர் ஒரு தெய்வம். ஏன்னா அதனால் சங்கராச்சாரியார் வந்து ஏன் பூணல் போடுறதோ, துறவைகள் ஞானிகளும் பூணல் போடுறது இல்லை இந்து மதத்தில், அதுதான் வழக்கம். ஆனால் அவர் போட்டிருந்தால் அது பூணல் போடுறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. நீங்களே துறவைகளுக்கு பூணல் போடுறது இல்லைன்றீங்க. நான் திருவள்ளுவர் இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன், எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுன்றேன். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அது இவங்க தான், அது இவர்களுடைய கடந்த 60 வருடங்களாக இருக்கக்கூடிய இவர்களுடைய அந்த தொழிலே வந்து பிராமணர்களை எதிர்ப்பது என்பதை மட்டும்தான். அது வந்து அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது பரவாயில்ல, அதனால அது இவங்க பாதிக்கப்பட்டிருந்தால் அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? 50 வருடங்களாக ஆட்சி செய்யக்கூடிய இந்த சோகால்டு திராவிட அடைமொழி கொண்ட கட்சிகள், மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் கோவில் என்கிற ஒரு கோவில், அது இந்து அறநிலையத்துறைக்கு கட்டுப்பாட்டில் இருக்குது. அந்த இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற கோவிலுக்கு வந்து நெற்றியில் திலகம் இல்லாத இருக்கிறாரா வள்ளுவர்னா? இல்லை, இருக்குது. அங்கே வந்து திருவள்ளுவர் மட்டும் இருக்கிறாருனா? இல்லை, அங்கே சிவன் சன்னதி இருக்குது, பார்வதி சன்னதி இருக்குது, பிள்ளையார் சன்னதி இருக்குது, முருகர் சன்னதி இருக்குது, வாசுகி கூட சன்னதி இருக்குது. நித்திய தினந்தோறும் பூஜைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. யாரால்? அப்படின்னா இவர்களுடைய திராவிட அடைமொழி கொண்ட கட்சிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்குதான். தவிர 63 திருவிழாவின் போது மயிலாப்பூரில் எல்லா சிவன் கோயிலும் நடக்கக்கூடிய விஷயம், 63 திருவிழாவின் போது திருவள்ளுவர் ஊர்வலமாக செல்கிறார். அந்த திருவள்ளுவருக்கு காவி வேட்டி கட்டி திருநூறு பூசி ருத்ராட்ச மாலையை போட்டது யாரு?
இவங்களோட கட்டுப்பாட்டில் நான் வந்து என்னுடைய முகநூலில் பதிவு விட்டுருக்கிறேன், அதை வந்து ஒரு முறைக்கு நாலு முறை அதை செக் பண்ணி இது வந்து உண்மையான ஃபோட்டோகிராஃப் தானா அப்படின்னு செக் பண்ணி தொடர்ந்து இது நடந்து கொண்டிருக்கிறது எத்தனையோ வருடங்களாக நான் சொல்கிறேன். ஒரு அரசாங்கம், இவர்கள் நடத்துகிற ஒரு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு துறையின் கீழே, அதுவும் இந்து அறநிலையத்துறையின் கீழே இருக்கிற ஒரு கோவில், அதில் இருக்கக்கூடிய தெய்வம்னே நான் திருவள்ளுவர் சொல்கிற தவறில்லை. அப்போது அந்த தெய்வத்தை நீங்கள் வந்து காவி துணி ஏன் போடக்கூடாது, இதனால் வெள்ளை துணி ஏன் போடணும், யாராவது கேட்டாங்களே, டிஸ்பியூட் யாருமே பண்ணல. இன்னும் ஒரு கேள்வி, அதாவது இந்த இந்த திருநீர் அணிந்து திலகமிட்டு காவி உடை அணிந்த இந்த இந்த புகைப்படத்துக்கு என்ன எந்த அடிப்படையில் இது இந்த இல்லை எந்த அடிப்படையில் வந்து திருவள்ளுவருக்கு அந்த வெள்ளை துணி போட்டிருந்தாங்கலாம் கேள்வி இல்லை. நான் என்ன சொல்ல வரேன், இது அவரவருடைய நம்பிக்கை சார்ந்தது, இது அவரை நாங்கள் தெய்வமாக, அதாவது உங்க ட்விட்டர் பேஜில் வெளியிடப்பட்ட அந்த புகைப்படமே ஒரு அரைகுறையாக வெளியிடப்பட்ட புகைப்படம் அப்படின்றாங்க. அதாவது யாருமே திருநீரிட்டு திலகம் விடுறது வழக்கம், கைக்கு திருநீரிடுறது வழக்கம், அங்கே பொட்டு வைக்கிறது வழக்கம் இல்ல, அந்த திருவள்ளுவருக்கு அங்கே பொட்டு வைக்கப்பட்டிருக்கு. அது இல்லாம மயிலாப்பூர் கோயிலில் உள்ள அந்த திருவள்ளுவரின் புகைப்படத்தை சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் வந்து வெளியிட்டிருக்கு. அது அந்த புகைப்படத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சரி, அந்த புகைப்படத்தை பாருங்கள். சரி, அந்த புகைப்படத்தில் இது போன்ற காவி உடையெல்லாம் அணியலை. அப்போ அவர் அதாரிட்டி சைவ சித்தாந்த பேரவை அதாரிட்டி தான். அவங்க சைவம் கேட்டுக்கிறீங்க, இங்கே பாருங்கள். நீங்கள் இல்லை இல்லை, நான் ஒரு ஆதாரத்தை சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஆதாரம் என்ன சொல்லணும். அப்போ தமிழக அரசு, அன்றைய திமுக அல்லது காங்கிரஸ் அல்லது அதிமுக அரசு என்ன செஞ்சுருக்கணும்னா, சைவ சித்தாந்த பேரவை வெளியிட்ட அந்த புகைப்படத்தை தான் நான் வந்து திருவள்ளுவருக்கு போட்டிருக்கணும். அப்போ ஒத்துக்கிறீங்களா? அது தவறுன்ட்டு உடைகளை வேணுமோ போடுங்க. நீங்க ஒரு சின்ன செய்தி சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் முதல்ல ஐயா பெரியார் அவர்கள் தங்கத்தட்டில் வைத்த மலம் என்று திருக்குறளை எந்த இடத்திலும் சொல்லவில்லை. நீங்கள் சான்றுகள் இருந்தால் காட்டுங்கள், இல்லையானால் நான் வைக்கிற உங்களுக்கான அன்பான வேண்டுகோள், இனியாவது தவறான செய்திகளை நிறுத்திவிடுங்கள். ஒன்று. இரண்டாவது, காஞ்சி சங்கரன் ஏன் பூணூல் போடுவதில்லைன்னு கேட்டீங்க. நான் இவ்வளவு நாள் அவரை சங்கராச்சாரியார் பெரியவர்னு தான் நான் சொல்லுவேன். எப்போது பார்த்தாலும் ஈவேரா என்று நீங்கள் பேசும்போது, இனி நாங்கள் காஞ்சி சங்கரன் தான் அவர் பேரை நாங்கள் சொல்ல முடியும். காஞ்சி சங்கரன், காஞ்சி சங்கரன் ஒரு ஒரு ஸ்மார்த்த பார்ப்பனர், சரிதானா? ஸ்மார்த்த பார்ப்பனர்கள் கடவுள் உருவத்தையே வணங்க மாட்டார்கள், அக்னியை தான், நெருப்பை தான் வணங்குவார்கள், சரியா? அப்படியானால் அவர்கள் பூணூல் போட்டுக்கொள்ள மாட்டார்கள், அதுதான் அடிப்படை. எனவே அந்த இரண்டும் ஆயிடுச்சு. பூணூல் போடுகிறவர் யார் பூணூல் போடாத அவர் தெளிவா சொல்றாரு. நான் ஏன் அதை எடுத்தேன்னா, உங்களுடைய தேசிய செயலாளர் ஹெச் ராஜா வள்ளுவருக்கு திருநீரும் உண்டு பூணூலும் உண்டுன்னார், அப்பதான் நான் கேட்டேன். சரி, மூன்றாவது, அதாவது காரியத்துக்கெல்லாம் பூணூல் போடுவீங்க, அது எனக்கு தெரியும். கல்யாணத்துக்கும் போடுவீங்க, ஒன்றரை மணி நேரம் போட்டு கழட்டிடுவீங்க. அதுக்கு பின்னாடி பல செய்திகள் இருக்கு, நான் அது உள்ள போல நான் செய்திக்கு வந்துடுறேன். அறநிலையத்துறை என்பது அந்த துறையை பாதுகாக்கிற, இருப்பதை பராமரிப்பதற்கு தானே தவிர, வழிபாட்டு முறைகளை, சடங்குகளை, இருக்கிற சிலைகளை மாற்றுவதில்லை. அது திராவிட இயக்கங்கள் மிகுந்த பெருந்தன்மையோடு தலையிடாமல் அங்கே இருக்கிற மரபு என்னவோ. ஆமாங்க, என்ன அங்க மட்டும் இல்ல, செஞ்சு பாருங்க, மட்டும் இல்லாத நடத்தி பாருங்க. இந்த மிரட்டல்லாம் செஞ்சு பாருங்க, ஏதோ இந்து மக்களுக்கு ஏதோ பெருந்தன்மை செஞ்சு கிடையாது. இவங்களுடைய பெருந்தன்மை ஆட்சியில் இருக்கும் போது, ஆட்சியில் இருக்கும் போது நீங்க மிரட்டுவீங்க, ஆட்சியில் இல்லாத போது நாங்க மிரள மாட்டோம். இது ஒரு அடிப்படையான மிரளவே மாட்டோம். முயற்சி அதெல்லாம் அதை விட்டுருங்க, மிரட்டாதீங்க. அந்த அதிகாரம், அந்த உடல் மொழியில் இருக்கிற ஒரு ஆணவம், இதெல்லாம் ஹிட்லர் காலத்துல இருந்து பாத்துட்டு, கருத்துக்களை ஹிட்லர் காலத்துல இருந்து பாத்துல விடுங்க, செய்திக்கு வந்தோம். எனக்கு கருத்து பரிமாற்றம் சரியான முறையில் நடக்கணும்.
மறந்து போனாலும் பேச மாட்டேங்க. கருத்து சொல்லுகிறோம்னா, எங்க விருப்பம் எப்படி வேண்டுமானாலும் வரைவோம்னு சொல்லி நான் விவேகானந்தரை கருப்பு உடையில போடக்கூடாது, நான் போட மாட்டேன். ஏன்னா ஒரு ஒரு நயத்தக்க நாகரிகம் அது. மே மாசத்திலிருந்து இந்துன்னு கண்டுபிடிச்சு காவிய திடீர்னு போடுறீங்களே, இது வெறும் தேர்தல் அரசியல். அப்படியே உங்களால் தேர்தலில் வெற்றி பெற முடியாது தமிழ்நாட்டில். நீங்கள் என்னதான் வள்ளுவரை எடுத்துக்கொண்டாலும் தருண் விஜயை வைத்து ஒரு பெரிய நாடகம் நடித்து அந்த நாடகம் கடைசியாக உச்சகட்ட காட்சியில் தோல்வியில் முடிஞ்சிருச்சு. சோகத்தில் எடுத்துகிட்டு போன சிலை என்ன ஆச்சுன்னு அவங்களால் நீங்கள் அதை எனக்கு சொல்லுங்கள். கொஞ்சம் எல்லோரும் கேட்குறாங்க, அந்த சிலை எடுத்துகிட்டு போனாரே ஹரித்வாரில் வைக்கிறேன்னு, அது என்ன ஆச்சு உங்கள் மீது? முதல்ல அதை வச்சுட்டு அப்புறம் வள்ளுவர் பற்றி இங்கே கூட நீங்கள் மற்ற மாறுவேடங்கள் எல்லாம் வள்ளுவருக்கு போடலாம். எவ்வளவு வேடங்கள் போட்டாலும், எத்தனை சாயத்தை நீங்கள் பூசினாலும் வள்ளுவரின் குரல் தான் பேசும். கடந்த சில பல வருடங்களாகவே தொடர்ந்து தமிழகத்தில் ஒரு குறிப்பிட்ட ஜாதி பார்ப்பனர்கள் என்கின்ற அந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதியை வந்து அதை அடையாளம் வைத்து தான் இவர்களுடைய அரசியல் காய் நகர்ந்து கொண்டே இருக்கிறார். நினைவுபடுத்துறேன், நீங்க பேச நான் குடுக்கிட மாட்டேன். அந்த சிலை என்னாச்சுன்னு சொல்றேன். அப்போ நான் சொல்றது, அப்போ தொடர்ந்து அதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் 20 வருஷமா இருக்கிறாங்க, ஜாதியை ஒழிச்சிட்டாங்களா? பிஜேபி தான் இல்லை, இல்லை பிஜேபி இல்லை அவர் சொல்றப்படி பிஜேபி இல்லைன்னு வச்சுப்போம். தமிழகத்தில் ஜாதி இல்லையா? அப்போ உங்களால் ஜாதியே ஒழிக்க முடியலன்னா ஜாதி அரசியல் குறையிலையா? குறையில இன்னைக்கும் எத்தனையோ நம்ம சுடுகாடு விஷயம்லாம் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். இன்னைக்கும் இது காரணம் யாருன்னா இந்த திராவிட இயக்கங்கள் தான். ஜாதி வெறி பிடித்து அலையக்கூடிய இந்த இயக்கங்கள் தான் இந்த ஆதிக்க சக்திகள். நான் சொல்றேன், இரு ஜாதிகளுக்கு இடையே மோதல். என்னைக்காவது ஒரு பார்ப்பனன் வந்து ஒரு எஸ்சிய வந்து பட்டியலினத்து பிரச்சனை நடந்திருக்குது, தகராறு நடந்து சொல்ல முடியுமா? அப்போ மற்ற ஜாதிகளும் நடக்கிற ஜாதியை வந்து உங்களால ஓப்பனா பேச முடியுமா? தைரியம் இருந்தா பேசுங்க. விஷயம் என்னன்னா, திருவள்ளுவர் சிலை பத்தி கேட்டார். அந்த பிரச்சனை நடந்த அன்றே நான் தருண் விஜய் அவர்களும் பேசினேன். அந்த நேரத்தில் யார் அங்க அரசாங்கம் தெரியுமா? காங்கிரஸ் அரசு. சரி, உத்தரகாண்டில் காங்கிரஸ் அரசினுடைய உத்தரவின் பேரில் திருவள்ளுவர் சிலை அங்கே முடக்கப்பட்டது. மறுபடியும் அவர் கேட்டார், என்ன ஆச்சுன்னு, நிறுவப்பட்டிருக்கிறது அங்கேயே, ஆனால் அரசாங்கம் அனுமதி கொடுக்காததுனால. நான் அரசு அனுமதி கொடுக்கல சார், அரசு அனுமதி கொடுக்காததுனால வேறு ஒரு இடத்துல நிறுவிருக்கிறோம். அப்போ இவங்களுடைய இப்ப பாருங்க, அதை ஒத்துக்கிறார். விஷயம் என்னன்னா, அந்த சிலையை அந்த மாதிரி முடக்குவதற்கு காரணம் காங்கிரஸ் அரசு. அன்னைக்கு எங்க போயிருந்தாங்க திமுக? ஏன் நீங்க காங்கிரஸ் அரசாங்கத்தை வந்து கண்டிக்கல? காங்கிரஸ் அரசு ஒத்துக்கல. உங்களுடைய பாஜக அரசு ஆளுகிற ஒரு மாநிலத்துல கொண்டு வைக்கலாமே? எடுத்துட்டு போயிருக்குது. இல்ல, அங்க வைக்க முடியல. பல இடங்கள்ல சரி, பாஜக பல மாநில வைக்கிற அங்க கூடாது. அப்ப காங்கிரஸ் திருவள்ளுவர் பிடிக்காதுன்றீங்க? அப்படி அல்ல, அப்புறம் அங்க நடைமுறை சிக்கல் இருக்கிறது. அனுமதி கிடைக்கல, காங்கிரஸ் திருவள்ளுவர் அனுமதி கிடைக்கலாம். காங்கிரஸ் திருவள்ளுவர் ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்களா? உங்க வார்த்தைப்படி சொன்னா அங்க அனுமதி கிடைக்கல சார். முதல்ல அனுமதி கிடைக்க பெறுவதற்காக என்ன பண்ணீங்க? அதுதான் சொல்றேன், அதற்காக போராடினோம். இல்ல, இதை பேசலாம். என்ன நாங்க போராடினோம்? இல்ல, சொல்லுங்க, உங்களை வந்து மதிக்கிறவன் இல்ல, அது ரைட், அது வேற பேசுங்க. இல்ல, என்ன போராடணும்? சரி, போராடுறேன். கடும் வாதம் செய்து காங்கிரஸ் கூட போராட்டம். திருவள்ளுவர் ஒரு பொது, அதாவது பொதுவானவர், பொது முறையின் திருக்குறளை ஒரு பொது முறையாக பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு இதை பாரதிய ஜனதா கட்சி இவ்வளவு நாள் இல்ல, இப்ப தூக்கி பிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட அதுக்கு நீங்க மகிழ்ச்சி தானே அடையணும்? அதை ஏன் எதிர்க்கிறீங்க? இல்ல, அதாவது அவங்க தூக்கி பிடிப்பதை நாங்கள் மறுக்கல, அவங்க விழா எடுக்கிறத நான் வேண்டாம்னு சொல்லல. அதை காவி உடுத்தி தன்மையப்படுத்துகிறார்கள். நான் ஒரு இடத்தில் கூட சொன்னேன்,
வள்ளுவரை கொண்டாடுவது உலக அளவுக்கு இல்லைங்க, கொண்டாடுவது வேறு, சொந்தம் கொண்டாடுவது வேறு. நாங்கள் அதுதான் சொல்கிறோம், கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லலை. உங்களுக்கே உரியவர் என்று சொந்தம் கொண்டாடாதீர்கள், அவர் எல்லோருக்கும் உரியவர். அவர்கள் அதற்கு சொல்லுகிற காரணங்கள், நான் திருக்குறள் பற்றி உள்ள பேசணும்னு தான் நான் வந்தேன் வரும்போது. அதில் இந்திரனை பற்றி சொல்லியிருக்கிறார், எல்லாம் உண்மை. தாமரை கண்ணான் பற்றி சொல்லியிருக்கார், என்ன சொல்லியிருக்கிறார்னு பார்க்கவே மாட்டீங்களா, சொல்லியிருக்காருங்கிறது உண்மைதான். பல குறட்பாக்களில் சொல்லியிருக்கிறார். இரண்டாவது, வள்ளுவம் என்பது ஒரு வாழ்வியல் நூல். மக்களிடத்திலே வழங்கிய அந்த கதைகளை, துன்பங்களை அவர் எடுத்தாடுகிறார். ஒரு உறுதி கொடுப்பதற்காக மடியிலானுக்கு வந்து எப்படி அந்த மன்னனுக்கு செல்வம் வந்து சேரும், எது மடியிலான் செல்வம் எய்தும் எல்லாம் சொல்கிறார். திரும்ப திரும்ப இப்போ எல்லாரும் இவங்க ஒரே மாதிரி சில குரல் எடுத்துக்கிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இந்திரன் புலனடக்கத்துக்கு சான்றுன்னு வள்ளுவர் எப்படி சொல்லியிருப்பார்? ஏன்னா நீங்கள் சொன்ன புராண கதைகளில் எந்த கதையிலாவது இந்திரன் புலனடக்கம் உள்ளவனாக சொல்லப்பட்டிருக்கிறாரா? வேண்டாம். சங்க இலக்கியத்தில் பரிபாடலில், நீங்கள் நாளைக்கு பேச போகிறீங்க பேசுங்க, இலக்கியமெல்லாம் படிக்கிறீங்க, சங்க இலக்கியத்தில் 19வது பாடல் நப்பண்ணனார் எழுதிய பாட்டில் இந்திரன் கதை அப்படியே சொல்லப்பட்டிருக்கு. இவன் தான் இந்த பூனை வடிவத்தில் இருக்கிறவர், அவர் கௌதம முனிவர், இவருக்கு இந்த சாபம் வந்தது. அந்த கதைக்குள்ளெல்லாம் நான் போகலை, எல்லாம் அப்படித்தான் இந்திரனை பற்றிய செய்திகள் இருக்குது. அவர் எப்படி ஐந்தவித்தான் ஆற்றலுக்கு அவர் சான்றாவார், அது ஒரு எள்ளல். நீ புலனடக்கம் இல்லைன்னா இந்திரன் மாதிரி ஆயிடுவேன் என்று சொல்லுகிற எள்ளல். இதை நான் சொல்லவில்லை, பரிமேலழகர் சொல்கிறார். பல இடங்களில் பரிமேலழகர் உரையிலே நாங்கள் வேறுபடுறோம். என் காதலரின் தோளில் துயில்வரை விடவா உங்கள் சொர்க்கம் இனிமையானது. தாமரை கண்ணான் உலகுங்கிறதுக்கு இந்திரனின் சொர்க்கம் என்று காளிங்கர் உரை எழுதுகிறார். அது திருமாலின் உலகம் என்று பரிமேலழகர் எழுதுகிறார். எப்படி இருந்தாலும் வள்ளுவர் என்ன சொல்லுகிறார் என்றால், என் காதலியின் தோளில் நான் துயில்வதை விடவா உங்கள் திருமாலின் உலகம் இனியதுன்னு கேட்கிறார். அப்ப திருமாலுக்கு அது பெருமையா? அது திருவள்ளுவர் வந்து இவர் சொல்வது போல எள்ளிய நகையை கூட ஆகட்டும், அதை பத்தில எனக்கு அக்கறை இல்லை, அவர் சொல்றதை கூட ஏத்துக்கிறேங்க. ஆனால் அவர் ஹிந்து தெய்வங்களை பற்றி பேசியிருக்கிறாரா இல்லையா? அந்த அவர் வாழ்ந்த காலம் ஹிந்துக்கள் இருந்த காலம் இது. அப்ப அவர் ஹிந்து தான் எப்படி இருக்கலாம்? பத்து பேருக்கு விளக்குறை கொடுத்துருக்காங்க. பரிமேலழகருடைய ஒவ்வொரு விளக்கமும் இவர் சொல்ற அத்தனை விளக்கத்தையும் நான் வந்து டிஸ்பியூட் பண்ண இல்லைங்க, இது தவறு, நீங்க இப்படி பேசுறீங்க, என்னாலே பேச முடியும், அது வேற. ஆனால் விஷயமே இந்த மாதிரி தர்க்கத்திற்காக நம்ம போக ஆரம்பிச்சோம்னு சொன்னா அது விளக்கு உரை, ஒவ்வொரு விளக்கு உரை ஒரு ஒரு மாதிரி இருக்கும். அப்ப பரிமேலழகரை ரொம்ப மோசம்னு சொல்லிட முடியுமா? திரு கருணாநிதி அவர்கள் எழுதிய உரைகளுக்கும், நான் கருணாநிதி அவர்கள் எழுதிய உரைகள் முழுக்க படித்திருக்கிறேன், அது ஒன்னு ஒன்றும் நான் இப்ப சொல்ல முடியாதுன்னா கூட உட்காந்து படிக்க ஆரம்பிச்சா சொல்லிடுவேன். அந்த டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா வித்தியாசம், அதையும் படிக்கிறேன் உறுதியா. ஏன் ஐயா வந்து வேதங்கள் படிக்கும் போது, பகவத்கீதை படிக்கும் போது நான் படிக்கக்கூடாதா? அப்ப கண்ணதாசன் சொல்றாரு, இவங்களுக்கு எல்லாம் கண்ணதாசன் சொல்றது தான் சொல்றாரு, ஐயா கோச்சிக்கூடாது. வனவாசத்துல கண்ணதாசன் சொல்லிருக்கிறாரு, ரோமாபுரி நாயகர்ல இருந்து இவங்க வந்து வேலைக்காரிலிருந்து எத்தனையோ புக்கு வந்து சொல்லி இந்த இந்த கழகம்னாலே இப்படி தான். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இருக்கிறோம், அதுக்கு முன்னாடி உங்களுடைய நிறைவு கருத்தை சொல்லு. அதாவது வள்ளுவம் என்பது உலகளாவிய சிந்தனைகளை, அறத்தை சொல்லுகிற ஒரு நூல். அறம் பொருள் இன்பம் என்றிருந்தால் கூட, பொருளும் இன்பமும் கூட அறத்தின் அடிப்படையில் தான் வள்ளுவத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அறத்துக்கு அடுத்து பொருள் அல்ல, அறத்தின் மீது பொருள், அறத்தின் மீது இன்பம். எனவே அறம் சார்ந்து அனைவருக்கும், அறம் என்பது முதலில் மனிதர்களை சமமாக பார்ப்பது. அறம் என்பது ஒரு நாளும் பிறப்பின் அடிப்படையில் மேல்கீழ் என்று பார்ப்பது இல்லை. ஆகையினாலே அறம் சார்ந்த ஒரு நூலை அறத்துக்கு எதிரான ஒரு கோட்பாட்டோடு கொண்டு போய் நிறுத்தி விடாதீர்கள் என்பது எங்களின் வேண்டுகோள். சார், உங்களுடைய நிறைவு. தொடர்ந்து ஹிந்து மதத்தினை, ஹிந்து வாழ்வியல் முறையை கொச்சைப்படுத்தி அவர்களுக்கு எதிராக, இந்த ஒரு வாழும் முறைக்கு எதிராக தொடர்ந்து இது செய்து வருவது என்பது திராவிட அடைமொழி கொண்ட சில இயக்கங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் வழக்கமாக இருக்கிற அந்த வழக்கத்தினுடைய அடிப்படையில் தான் திரு ஸ்டாலின் அவர்கள் புதியதாக ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறார். இது தொடரக்கூடாது என்பது தான் என்னுடைய விருப்பம். ஆனால் அதை அவர்கள் தொடர்களே ஆனால் மக்கள் அதற்கு உரிய பதிலை அளிப்பார்கள் என்பதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி சார் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுக்கு. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. நேயர்களே, மீண்டும் மற்றும் ஓர் பலப்பரீட்சை நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.